Hi friends, I'm Anusha Bharath. So, we will see what we can talk about in this video. Now, you know, I recently went on a jungle trip. So, on that trip, we have a worst, bad, deadly experience. So, you can see all the videos in this video. I have a lot of feedback. Thank you so much for that. On the trip, the budget video already released. Now, we will release it. So, it is on... Like mostly mudinjiruchu process la mudinjiruchu just have to upload so kandipa idu vandu kadasi video va da amayum inda trip oda kadasi video va da amayum because na nadula potutena ellaru ennaachu ennaachu appdin keka aarambichiruvingiradhukaga idu na kadasi la podren so enna aachu en face konjam enikku ungalku idallavum theriyalam because the incident munna netha da nadandhathu still mentally I'm not out of it enna nadandhathu appdina உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊட்டி முதுமலையிலேருந்து ஊட்டி வந்தோம் கல்ஹட்டி ரூட்டில் சூப்பராக டிரைவ் நல்லாவே ஓட்டினோம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ஊட்டி வந்து சேர்ந்தோம் ஊட்டி வ்ளாகும் பார்த்துருப்பீங்க ஊட்டிலையும் நல்லா சுற்றினோம் ஸோ த டே கேம் ஊட்டிலேருந்து நம்ம இப்போ கோயம்புத்தூர் இறங்கணும் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டோம் ஸோ அண்ணா அண்ணா கார் அண்ணா ஃபேமிலி அண்ணா காரில் வந்திருந்தாங்க நானும் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் எங்கள் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் ஊட்டிலேருந்து ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த டிரைவ் ஹஸ்பண்ட் தான் ஓட்டிகிட்டு இருந்தார் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து எனி டிரைவ் நாங்கள் ரெண்டு பேர் பாதி பாதி பிரிச்சுப்போம் அது எப்போவுமே அப்படி தான் ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அவர் ஓட்டிட்டாரு அடுத்த ஹாஃப் நான் அவர்கிட்டேருந்து வாங்கி நான் ஓட்ட ஆரம்பித்தேன் கோத்தகிரி தாண்டி கொஞ்சம் தூரம் வந்திருந்தோம் கோத்தகிரி ரூட்டில் தான் வந்துட்டு இருந்தோம் ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு இருந்தோம் ஸோ கார் ஓட்டுற நிறையா பேருக்கு தெரியும் ஹில்லில் வந்து கார் கண்டினியூஸாக ஓட்டிட்டு இருந்தால் ரொம்ப ஹீட் ஆகிடும் பிரேக்லாம் ஹீட் ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் ஓரம் போடுவாங்க கொஞ்சம் கூல்டவுன் ஆக்கிறதுக்கு அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இருந்தப்போ நம்ம ஹில்லில் வந்து நிறைய பிரேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது நாங்கள் ரெண்டு பேருமே விஆர் ஹில்லுக்கு விஆர் சார்ட் ஆஃப் பிகினர்ஸ் இப்போ தான் இது பண்ணுற மாதிரி ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் பிரேக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸே கார் ஓட்டுற டிரைவர்ஸே வந்து கொஞ்சம் அந்த கண்ட்ரோலுக்காக பிரேக்ஸ் நிறைய தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நாங்களும் அந்த மாதிரி ஓட்டி ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் வந்து இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரிப்லேயே நிறையா மலை ஓட்டியாச்சு ஏரியாச்சு இறங்கியாச்சு அந்த மாதிரி இறங்கும் போது திடீர்னு பிரேக் கொஞ்சம் லூஸ் ஆச்சு நான் வண்டியை ஓரம் போட்டுட்டு அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் அவன் வந்து நீ ஒரு 15 மினிட்ஸ் காரை ஓரம் போட்டு இட் ஹேப்பன்ஸ் எப்போவுமே ஹில்ல இறங்கும் போது அப்படி தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரேக் டக்குன்னு பிரேக் பிடிக்காத மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப பிரேக் பிளேட்லாம் ஹீட் ஆகிருக்கும் அதனால் ஓரம் போடு அப்படின்னு சொன்னான் நானும் ஒரு 15 மினிட்ஸ் ஓரம் போட்டேன் கொஞ்சம் அர்ஜென்ட்டு 10-12 நிமிஷத்துலேயே திருப்பி வந்து ஃபஸ்ட் கியரில் வச்சு பார்த்தேன் பிரேக் வந்து நான் பிடிச்சது யூஸ்வலாக ஐ மீன் யூஸ்வலாக இருந்த மாதிரி இல்லை கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது பட் ஸ்டில் அந்த டிரைவில் சகஜம் தான் எனக்கு ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் அதில் இல்லைனாலும் பட் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சிருக்கேன் எப்போவுமே மலை ஏறுறதை விட இறங்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா பிரேக் ஃபெயிலியர் ஆகுன்றனால திருப்பி எடுத்து பார்த்தேன் 15 மினிட்ஸ்க்கு 12-13 மினிட்ஸ்லேயே திருப்பி எடுத்து பார்த்தோம் ஃபஸ்ட் கீரில் தான் எடுத்தேன் பிரேக் பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால் திருப்பி வி பிளான் டு கண்டினியூ ஆர் டிரைவ் அங்கேருந்து திருப்பி கார் எடுத்து இறங்க ஆரம்பித்தோம் ஒரு தேர்டு டேர்ன்லேயே மூணாவது டேர்ன்லேயே சுத்தமாக பிரேக் ஃபெயிலியர் ஆச்சு ஒரு துளி கூட பிரேக் பிடிக்கல லைஃப்பில் இவ்வளோ பதட்டமானதே கிடையாது டென்ஷன் ஆனதே கிடையாது யூ பீப்புள் ட்ரஸ்ட் மீ ஆர் நாட் எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை அதை நினச்சா ஒரு பயம் ஒரு பதட்டம் என்ன மீறி எனக்கு வந்துடுது நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இருக்காரு எனக்கு பிடிக்கல பிரேக்கே சுத்தமாக பிடிக்கல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் பதறிட்டேன் சத்தியமாக பதறிட்டேன் வெறும் ஸ்டீரிங் கண்ட்ரோல் வேறு எதுவுமே இல்லை வெறும் ஸ்டீரிங் கண்ட்ரோல் இப்போ எனக்கு அந்த மொமெண்ட்டை நினச்சி பார்த்தாலும் என்ன நடந்தது என்னால் பிக்சரைஸ் பண்ண முடியல ஐ மீன் ரோடு எப்படியாச்சு அதெல்லாம் தெரியுது பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது என்னால் இந்த மொமெண்ட் வரைக்கும் இதுதான் பண்ணேன்னு என்னால் ஷேராக சொல்ல முடியல கம்ப்ளீட் பிரேக் ஃபெயிலியர் சுத்தமாக பிடிக்கல ஒரு துளி கூட பிடிக்கல ஹேண்ட் பிரேக் போடலாமான்னு தெரியல வண்டி 70ல் இருக்குது தேர்ட் கியரில் இறங்கிட்டு இருக்கேன் வண்டி 70-80க்குள்ளே இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல கார் ஓட்டுற நிறையா பேரால் இதை புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அவர் ஹஸ்பண்டும் பயம் டென்ஷன் ஆகிட்டாரு நானும் டென்ஷன் ஆகிட்டா பதறிட்டோம் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல கை கால் உதற ஆரம்பிச்சிருச்சு எனக்கு கால் கிடுகிடுகிடுகிடு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு உண்மையாக சொல்லணும்னா அந்த செகண்ட் ஓகே இட்ஸ் ஓவர் டன் அப்படின்ற ஒரு ஃபீல் ஏன்னா மலை மேலே இருக்கீங்க பிரேக் கண்ட்ரோல் இல்லை ஸ்லோப் இறங்குது வளைஞ்சி வளைஞ்சி இறங்கிட்டு இருக்கு ஊட்டி மேலே கண்டிப்பாக போனேன் அத்தனை பேருக்கும் தெரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு டென்ஷனும் ஆகிட்டாரு ஆனால் சொன்னார் ஏ நீ ஸ்பீடை குறை எப்படியாவது கீர் குறை ஸோ ஸ்பீடு குறையும் அப்படின்னு அவரும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணார் எனக்கு அந்த பதட்டத்தில் கொஞ்சம் அதை வாங்கிக்க ட்ரை பண்ணிச்சு பட் ஐ வாஸ் மேக்கிங் ஷேர் நம்ம வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோலை விட்டக்கூடாது எப்படியாவது எதுலையும் மோதாமல் கொஞ்சம் அப்படி போயிடணும்னு ஸ்டீரிங் உடைக்கிறேன் என்னென்னமோ பண்ணுறேன் ஆனால் எதுலையும் மோதாமல் ஐ மேக் ஷுர் லெஃப்ட் ஹேண்ட்லையும் இல்லாமல் ரைட் லெஃப்டில் பார்த்தாலும் ரைட்டில் ஏறுற வண்டி வந்துட்டு இருக்கு அதுக்கு மீறி ரைட் சைடில் மலை இதுதான் என்னோட இது லெஃப்ட் சைடில் நீங்கள் நம்ம போய் விழுந்தோன்னா நேராக கீழே தான் மவுண்டைன்லேருந்து தொப்பக்கடின்னு கீழே விழ வேண்டியதாக எவ்வளோ 100-150 பீச் இருக்கும் ஊட்டி மேலே இறங்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க அந்த ஒரு மொமெண்ட்டில் எப்படியோ என்ன பண்ணேன் இப்போ கூட நான் சொன்னது தான் நான் செஞ்சேனான்னு தெரியல பட் கீர் குறைச்சேன் அது எனக்கு தெரியும் கீர் குறைக்க ஆரம்பித்தேன் எது கிளச் ஆக்சுவலி பிடிச்சா வண்டி ஒன்றும் இட் லூஸ் கண்ட்ரோல் தான் ஃபாஸ்ட்டாக தான் போகும் பைத்தியக்காரத்தனமாக கிளச் வேறு நடுவில் பிடிச்சேன் ஏன்னா பிரேக் பிடிக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதட்டம்
அதுக்கப்புறம் செகண்ட் கியர்ல வந்துட்டு செகண்ட் கியர்ல இருக்கும் போதே ஒரு 40 அந்த ரேஞ்ச்ல ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிது. ஹஸ்பண்ட் கிட்ட எனங்க நான் வந்து ரைட் சைடு கார்னர்ல போயிடுறேன், லெஃப்ட்ல கண்ட்ரோல் எல்லாம் கீழே விழுந்துருவோம். எதிர்த்தானா வண்டி வந்துருக்கு, அதுல மோதினாலும் ஆபத்து. நான் எக்ஸ்ட்ரீம் ரைட் சைடு கார்னர்ல போய் ஏதாவது ஒரு மரத்திலயோ இல்ல மலையிலயோ இடிச்சிடறேன், சோ தட் அது நின்னுடும். வேற ஆப்ஷன் இல்ல. நான் அப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னா பிளீஸ் நீ இந்த மாதிரி பண்ணாத, பைத்தியக்காரத்தனம் செய்யாத, நீ வந்து ஒன்னு கொஞ்சம் குறை, நம்மளால நிறுத்த முடியும் அப்படின்னு அவரு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாரு. சோ 40 இருந்தது 30 குறைச்சேன். சத்தியமா சொல்றேன், ஐ ஷுட் தேங்க்கம். அந்த இடத்துல அவர் பதட்டமானாரு. ஆனா அவரும் என்ன அளவு எனக்கு வாய் கை மூஞ்சி உடம்பு எல்லாம் நடுங்குது பதட்டம். அந்த பதட்டத்துல அதே அளவு அவரும் பதட்டப்பட்டிருந்தாருன்னா சத்தியமா இப்போ ரெண்டு பேரும் இப்படி உட்காந்து பேசியிருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஸோ சரி, நீ கீர் குறை, அந்த தப்பு பண்ணாத, இன்னும் கொஞ்சம் கீர் குறை, கொஞ்சம் ஸ்லோ ஆகும், அப்படியும் நம்ம நடக்கல, ஐ மீன் இதா இல்லைனா நீ சொன்ன மாதிரி போய் மோதிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை நான் சொல்லும் போது இப்ப இதா இருக்கு, பட் போவரா நம்ம தமிழ் சினிமா பார்த்து வளர்ந்துட்டோம்ல, பிரேக் பிடிக்கலாம் மரத்துல மோதிடலான்ற தாட் எனக்கு அங்க. தோ ஐ ஆம் ஸ்மைலிங், உள்ள ஒன்றும் அந்த ஒரு பதட்டம் பயம் ஒன்றும் என்ன விட்டு போகல. அதுதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஐ மீன் செகண்ட் கியர்லேருந்து ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு வரதுக்கு கொண்டு வந்தேன். இப்போ நீங்கள் இப்போ கேட்குற நிறையா பேர் ஜஸ்ட் லைக் தட் சொல்லலாம், நீ இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமேன்னு நான் இதை கேள்வியும் பட்டேன் ஒரு சில பேர்கிட்ட. சி, அந்த மொமெண்ட்ல மைண்ட் வேலை செய்யணும், உடம்பு நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். உடம்பு நடுங்குது லிட்ரலா, ஹஸ்பண்ட் கையில் ஜில்லுன்னு ஆயிடுச்சு, நடுங்குது. யோசிச்சு பாருங்க, பிரேக் பிடிக்கல, கண்ட்ரோல் இல்லை, ஸ்லோ, என்ன தான் செய்ய முடியும்? அப்புறம் ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் கியர் கொண்டு வந்தோம்னா 120 அந்த ஸ்பீடு கொண்டு வந்தது. தேங்க் காட் இப்படி ஒரு டேர்னிங்கில், இந்த டேர்ன் ஆகும்போது இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி ஒரு இது இருந்தது. வண்டி வந்து டெனுக்கு வந்தது, ஹேண்ட் பிரேக்கு இழுத்து பிடிச்சி ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தினேன், வண்டி நின்றுச்சு. தட் செகண்ட், தட் மொமெண்ட் சத்தியமாக லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். எனக்கு இதில் யார் தப்புன்னா யாரோட தப்புமே கிடையாது. இது வந்து மலை இறங்குற 99% ஆக்சிடென்ட்ஸ் இப்படி தான் நடக்குது. ஏதோ ஒரு புண்ணியம் என்னோ நம்ம நம்மளோட பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் என்னமோ பண்ணியிருக்காங்க. சாமி நம்பிக்கைனா ஏதோ ஒரு சாமி பண்ண அருள் ஆர் வாட் எவர், எதனாலையோ இன்னைக்கு நாங்கள் வி ஆர் ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் வித் யூ ஆல். அந்த மொமெண்ட் என்னால் வந்து இப்பயுமே அந்த மொமெண்ட்லேருந்து மீண்டு வர முடியல, ஜீரணிச்சிக்க முடியல. அதுக்கப்புறம் அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன், டே இப்படி ஆயிடுச்சுடா என்ன பண்ணுறதுன்னு பதட்டத்தோடயே ஃபோன் பண்ணேன். பிரேக் ஃபெயிலர்னா என்ன, அந்த பேட் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா பிரேக் பேட் அது வந்து பிரேக் வேலை செய்யாது, அது இதாயிரும் ஓவர் ஹீட் ஆகும்போது. ஜென்ரலாகவே அதனால தான் நம்ம மலை ஏறும்போது ஹாஃப் அன் அவர் கேப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏறும்போது ஆர் மெயினாக இறங்கும்போது. அதுக்கப்புறம் வண்டியை நீ 45 மினிட்ஸ் போடு அப்படின்னா 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீ ஃபஸ்ட் கீரை வச்சு பிரேக் பிடிக்கிதான்னு சும்மா ஸ்லைட்டாக ட்ரை பண்ணு, பிடிச்சா வா, அப்படி இல்லைனா வண்டியை அங்கேயே விட்டுட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால். அதுக்கப்புறம் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம், அப்புறம் சொல்லி 1 hour வெயிட் பண்ணலாம் பரவாயில்லன்னு. ஏன்னா நிஜமா சொல்கிறேன், அந்த செகண்டில் எனக்கு என் கார் அந்த ஃப்ரண்ட் பேனட்டை வேற திறந்து வச்சா வாய் திறந்துன்னு ஏதோ பேயனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங். ஜோக்ஸ் அப்பாட்டு ஒரு பயம். அந்த எனக்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் சொல்லுவார், கை ரெண்டும் டைப்பிங் அப்படியே கிடு கிடு கிடுனு ஆடுது, கால் அப்படி ஒரு நடுக்கும் டென்ஷன், அவருக்கும் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆகி, சீரியஸ்லி சத்தியமாக அப்படி ஒரு பயம். ஸோ 1 hour கழிச்சு திருப்பி ஏறி அவரு ட்ரை, நான் எங்கள் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தைரியம் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆக்சுவலி பார்க்க நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு தெரியும், பட் அந்த மொமெண்ட்ல ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டவுன் அண்ட் ஈ கேம் ஃபார்வர்ட், இல்லை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. பிகாஸ் நான் என்னோட மென்டல் ஸ்டேட் ரொம்ப மோசமாக இருந்தது அந்த மொமெண்ட்ல. தென் ஈ ட்ரைட், அவர் ட்ரை பண்ணாரு, ஃபர்ஸ்ட் கியரில் வச்சு பிரேக் பிடிக்க ட்ரை பண்ணாரு, பிரேக் பிடிச்சிது. அண்ணா லைக் சார்ட் ஆஃப் எனக்கு எனி திங் அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுருவேன். ஸோ அவனை கேட்டவொன்னே அவன் வந்து நீ அப்படியே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கியர்லேயே வா, அது மீறி இறங்காத, பிளேன்ஸ் வர வரைக்கும் தயவு செஞ்சு பொறுமையாக ஃபர்ஸ்ட் கியரில் பார்க்கிங் லைட் போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரி அதே மாதிரி பார்க்கிங் லைட் போட்டு கீழே மேட்டுப்பாளையம் பிளேன்ஸை பார்க்கும்போது உம்மாடி வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங். அங்கேருந்து ஆனால் வீடு வாஸ் அரவுண்ட் 15-17 kilometers. ஸோ அங்கே அப்படியே மெதுவாக செகண்ட் அண்ட் தேர்ட் கியர்லேயே வண்டியை ஊட்டி ஒரு 1.5 hours போனோம். அவங்க வீட்டுக்கு ரீச் ஆனோம் வெற்றிகரமாக. சத்தியமாக ஃபேமிலி யாருக்குமே சொல்லலை அண்ணா, பிகாஸ் அவன் அங்கே இருந்தான்றனால அவனுக்கு கால் பண்ணி சொன்னேன், இல்லைனாலும் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு மட்டும் சொல்லிடுவேன், இந்த மொமெண்ட்டில் என்னை காப்பாற்றுற ஒரு பர்சனாக இருப்பான். அவன் சிஸ்டருக்கும் அப்பாவுக்கும் மட்டும் ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்தேன் அன்னைக்கு. அடுத்த நாள் காலையில் தான் ஃபோன் பண்ணி ஃபுல் சினாரியோ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், அம்மா அப்பாவுக்கு சொல்லவே இல்லை. அடுத்த நாள் காலையில் வந்து கால் பண்ணி அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி நடந்ததுன்னு. ஏன்னா எல்லாரையும் பயமுறுத்துறதுல அர்த்தமே கிடையாது. அதுவும் என்னோட அம்மா அப்பா இப்போ இங்கே கிடையாது, தேர் அவங்க வந்து இப்போ மத்திய பிரதேசில் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்கள பயமுறுத்தி எதுவும் இல்லை, தேங்க் காட் எதுவும் ஆகலை. ஸோ இந்த வீடியோ வந்து இது எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஆனால் சத்தியமாக இனிமேல் வேறு யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு 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 எப்படி சொல்கிறது விழிப்புணர்வாக இந்த வீடியோ இருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்த நாள் மார்னிங் எழுந்து நேராக மாருதி சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனோம். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி பிரேக் ஃபெயிலியர் ஆகிற 99% ஆளுங்க நேராக ஆக்சிடெண்ட்டாக தான் முடியும், மலையில் கார் கவரும், ஒன்றுமே மிஞ்சாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ பட் நம்மளுக்கு ஏதோ தேங்க் காட் அந்த மொமெண்ட்டில் ஏதோ வண்டி நின்றுச்சு, அதனால் நம்ம வந்து தப்பிச்சிட்டோம் நிஜமாவே.
ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ ஆல், எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் ஏன் நான் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதான்லாம் கிடையாது. இந்த நம்ம கையில் எதுவும் இல்லை. த ஒன்லி ஒன் திங் வாட் வி ஐ ஷுட் ஹவ் டன் இஸ் லைக் ஃபஸ்ட் டைம் பிரேக் பிடிக்காதுன்ன போது ஒரு 15 நிமிஷம் போட்ட காரை ஒரு 45 நிமிஷம் போட்டிருந்தா மேபி இது நடந்திருக்காமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி ஹில் டிரைவில் ஹாஃப் அன் ஹவர் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு மினிட்ஸ் ஒரு வாட்டி வந்து காரை வந்து கொஞ்சம் நேரம் அது கூல் டவுன் ஆகிறதுக்கு விடணும். ஸோ அதுதான் நான் இப்போ கற்றுட்ட லெசன். இது உனக்கு தெரியாதா, இது நீ பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் சொன்னால் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அந்த மொமெண்ட்டில் எனக்கு அது நடக்கலை. இதுதான் எனக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு, இது நடந்திருக்கு. தேங்க் காட் இதில் நாங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஐ ஜஸ்ட் வாண்டட் வாட்டன் டு டெல் யூ ஆல் திஸ். என்ன நடந்தது அப்படின்றதையும் சொல்லணும்னு நினச்சேன். இதனால நீங்கள்லாம் ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க டிரைவ் போகும்போது அப்படின்றதையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் த வீடியோ. வி ஆர் ஆல் சேஃப். ஸோ அடுத்த நாள் நான் மாருதி சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போய் காரை திருப்பி ஃபுல் செக் பண்ணிட்டு தான் சென்னை கிளம்பினேன். ஐ எம் பேக் ஹோம். நான் சென்னை வந்துட்டேன். வி ஆர் ஆல் சேஃப். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கம்யூனிகேட் திஸ் டு யூ ஆல். டிரைவ் சேஃப், பி சேஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.